குட்டி ஸ்டோரி. ஒரு வீட்டில் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு அம்மா வந்து வேலை கேட்டு வரா, எனக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்குறா. உடனே அவன் பார்த்தா அவனை பார்த்தா வேலை செய்கிற மாதிரியே இல்லையே, சரி வேலை செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு சேர்த்துருக்காங்க. அந்த வீட்டில் வந்து இந்த வேலை அந்த வேலை எல்லா வேலையும் பார்ப்பேன். இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சின்ன பையனை பார்த்துக்கிட்டே இருப்பாள். பார்த்துக்கிட்டே இருந்து அந்த வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு வருவாள். அப்படி செஞ்சு கொடுத்துட்டு வரும்போது இவங்க அம்மாவுக்கும் ஒரு சந்தேகம், எப்போ பார்த்தாலும் என் பையனை இந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருக்க என்ன அப்படி அப்படின்னு ஒரு சந்தேகம். ஒரு சமயம் பார்த்தோன்னா அந்த பையன் கூட்டும் போது பெருக்கும் போது அப்படியே கால் அப்படியே மேலேயே வச்சுட்டுருப்பான், எடுக்க கூட மாட்டான், இருந்தாலும் கோச்சுப்பான் சில நேரம். அப்பவும் அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணும், எல்லா வேலையும் எடுத்து பண்ணும். இந்த அம்மாவுக்கு ஒரே சந்தேகம், எப்போ பார்த்தாலும் இந்த அம்மா இப்படியே பண்ணின்னு இருக்கே, சரி என்ன தான் அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமயம் வீட்டில் பயங்கர திட்டுறா, பயங்கர சத்தம் போடுறா, என்னம்மா நீ வேலை செஞ்சதே சரியில்லை, அப்படி ஆக்கு இப்படி ஆக்கு, நீ வீட்டை விட்டு வெளில போ, வேலையை வேண்டாம் போ அப்படின்னு சொல்கிறா. அப்போது அந்த அம்மா என்ன சொல்கிறா, சார் சம்பளமே வேண்டாம், நான் வேணால் வேலை செய்கிறேன், நான் ரொம்ப இனிமேல் கரெக்டாக வேலை செய்யும். இப்படியெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது என்னடா இது, இந்த அம்மா இப்படி பண்ணுறாளே அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு இருந்தா. சரி அப்படின்னு இந்த அம்மாவுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கதை இருக்குதுன்னு அந்த அம்மா, அதாவது அந்த பையனோட அம்மாவுக்கு மட்டும் தெரியுது. அவங்க வீட்டில் ஒருத்தர் இருக்கார், அவட்ட சொல்லி இந்த அம்மாவை ஃபாலோ பண்ணு என்னன்னு பார்த்து தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்ல, இந்த அம்மாவும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறான். குடு 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 குடுன்னு ஓடி வர்றார் அவர். அம்மா 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 என்ன, இப்போ நம்ம வீட்டுக்கு வேலை செய்ய வராளே, ஆமாம் அவருக்கு நம்ம விட 10 மடங்கு வசதி இருக்குமான்னாரு. என்னது 10 மடங்கு வசதி இருக்குது நம்ம வீட்டில், போடா உன்னை நம்பி சொன்னனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவே அடுத்த நாள் பின்னாடியே போய் பார்க்குறா. உண்மை தான் அவர் சொன்னது. எதற்காகடா இப்படி பண்ணுறா, எதற்காக தான் இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அப்போ தான் அந்த அம்மா அடுத்த நாள் வந்ததப்போ கேட்குறா, அம்மா நீங்கள் ரொம்ப வசதியானவா, ரொம்ப சௌக்கியமானவா, எதனால் டெய்லி எங்கள் வீட்டுக்கு வந்து சின்ன சின்ன வேலைகள் எடுத்து பண்ணுறீங்களே, கடைசியில் எங்கள் நாங்கள் சொல்லப்போனால் எங்களுக்கு உங்களோட வசதி கூட இல்லை, எதனால் நீங்கள் பண்ணலை அப்படின்னு சொன்னோம். அந்த அம்மா சொன்னால், பாசம் அப்படின்னா. பாசமா, என்ன பாசம்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை, என் பையன் மேலே நான் வச்சுருக்கிற அன்பு. என்ன அன்பா, என்ன என் பையன் உங்கள் பையன், என்ன உங்கள் பையன் கண், என் பையன் இறக்கும் பொழுது உங்கள் பையனுக்கும் கண் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்திருந்தது, அந்த கண் வந்து என் பையன் இறந்ததுக்கப்புறம் அந்த கண்ணை டொனேட் பண்ணி நீங்கள் எடுத்து, அந்த கண் அவனுடைய கண் வந்து என் பையனுடைய கண் தான். இது நடந்து கிட்டத்தட்ட பார்த்துட்டேன்னா 5-6 வருஷம் முன்னாடி இருந்தது. இன்றைக்கி நான் உங்கள் பையன்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே எங்கள் வீட்டுக்கார தான் இதெல்லாம் பண்ணார், எனக்கு தெரியாது, இப்போ தான் தெரிஞ்சது உங்கள் பையன்தான் சொல்லிட்டு தினம் தினம் உங்கள் பையனை பார்க்கும்போது என் பையனை உங்கள் பையனாக பார்க்குறேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவன் கண், இந்த கண்ணை நான் எப்போவுமே அவன் பிறந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன், தினம் எந்திரிக்கிறதுலேருந்து தூங்குற வரைக்கும் நான் பார்த்துட்டே இருப்பேன், அவன் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, அதனால தான் வசதி வாய்ப்புக்கு அப்பாற்பட்டு நான் வந்து வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே. உடனே அவன் சொன்னான், இல்லை உங்களுக்கு இவ்வளோ வசதி இருக்கு, அந்த அம்மா சிரிச்சிட்டே சொன்னான். அதாவது வசதி வாய்ப்பு பணம் சொத்து இதெல்லாம் அன்புக்கு அப்பாற்பட்டதுங்க, அன்பு பாசத்தை விட இந்த உலகத்தில் எதுவுமே பெருசு இல்லை அப்படின்னு சொன்னான். ஒரு அம்மா இவ்வளோ வசதியை வச்சுட்டு அந்த வீட்டில் வந்து சாதாரண வேலைக்கு கூட்டி பெருக்கி இருந்திருக்கா, வேறு யாருக்காகவும் இல்லை, தன்னுடைய குழந்தை, அந்த குழந்தைய கண்ணாக பார்த்தால், அவன் தன்னையே இன்னொரு குழந்தைக்கு கண்ணாக கொடுத்தால், அந்த கண்ணுக்காக அவர் வந்து வேலை செய்தால், இது எவ்வளோ பெரிய ஒரு பெரிய விஷயம் பாருங்களேன். அன்பு பாசம்னு வந்துருச்சுன்னா பணமெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம், அதனால் பணத்துக்காக ஓடுவோம், இருந்தாலும் அன்பு பாசம் வைப்போம், அது குடும்பத்தில் ஒரு பெரிய மதிப்பை தரும். மீண்டும் ஒரு அற்புதமான ஸ்டோரி நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.